அவர் ஒரு சின்ன வயசில் ஒரு பெரிய பதவிக்கு வந்திருக்கார். மிகச்சிறந்த அறிவாளி. அவர் இல்லைன்னா இன்றைக்கி எதிர்கட்சியே இல்லாத மாதிரி போயிருக்கும். திறமையானவர், கையில் அத்தனை டேட்டாவும் வச்சுருக்கார். ஒரு ஐபிஎஸ் வரைக்கும் படிக்கதான் லேஸ் இல்லை. அத்தனை டேட்டாவும், எந்த வரலாறுகளும் டேட்டாஸும் சயின்ஸ் பூரா வச்சுருக்கார். தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு சிறந்த தலைவர் இப்போது இருக்கிறார் அவர் பிஜேபியில். அதனால் அந்த நிகழ்ச்சி நாங்கள் எதிர்பாராத நிகழ்ச்சி. அது தவறான நிருபர்களுடைய அந்த தேவையில்லாத அழுத்தத்தால் வந்த நிலைமை அது. தமிழ்நாடும் அழிக்கக்கூடாதுன்னா தமிழகம் என்று சொல்லி சொல்லியிருக்காரு 50 ஆண்டுகள். அது அந்த சந்தேகம் எதனால் வருது தெரியுமா? புரிஞ்சுக்கங்க, அண்ணா காலத்திலிருந்து பிரிவினையை பற்றி பேசிய நாடு தமிழ்நாடு. அதனால தான் இப்போ ஆந்திராவில் அவங்க பேர் என்ன, ஆந்திரா தான் சொல்கிறாங்க. தெலுங்கு தேசம்தான் அங்கே பல பேர் இருப்பாங்க. எல்லாருமே கர்நாடகான்னு சொல்கிறாங்க, உத்தரப்பிரதேசம் சொல்கிறாரு. அங்கே நாடுன்னு எங்கேயா வருதா? வரல. தமிழ்நாடு ஏன் இவங்களை சொல்கிற தமிழகம் என்று தான் முன்னாடி இருந்தது. தமிழ்நாடு என்று ஏன் மாற்றினார்கள் என்றால், நீர் பூத்த நெருப்பாக பிரிவினை அவங்க மனதிலே இருந்து கொண்டு இருக்கிறது. அதற்காக தான் எப்பவுமே நாடு நாடுன்னு சொல்கிறது. இப்போ தமிழ்நாடுன்னு சொல்கிறது தப்புன்னு சொல்ல மாட்டேன். சொல்கிறவர்கள் யார் என்று கேட்டால் பிரிவினை கேட்டவர்கள், 67 அதில் 68 கேட்டவர். அப்போ என்ன பண்ணார் அப்போ இருந்த பிரதமர் நேரு? என்ன பண்ணார்? இந்த பிரிவினை சக்திகள்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே அது அதற்கான புதிய சட்டத்தை கொண்டு வந்து இவங்கெல்லாம் வளரவிடக்கூடாதுன்னு நிறுத்தினு ஒரு சட்டம் போட்டார். அந்த பிரிவினை சக்தி இருக்கிறதுனால கட்சிகளே இருக்கக்கூடாது நிலைமையில் வந்தார். பிரிவினை விரும்புகிற கட்சிகள் இருக்கக்கூடாதுன்ட்டு. ஆக அந்த நேரத்தில் நாடுகள்லாம் பிரிவினை, அந்த பிரிவினை பேசி அன்று பேசிய அவர்கள்தான் இன்று தமிழ்நாடு என்பதை அழுத்தமாக திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் என்று சொல்லுவதால் தவறே இல்லை. ஆனால் யார் இப்போ தமிழ்நாடு என்று சொல்லுவோம் தப்பு இல்லை. ஆனால் சொல்கிறவங்க யார்? ஒரு காலத்தில் பிரிவினை கேட்டவங்க, பிரிவினை மட்டும் இன்னும் மனசிலே வைத்து கொண்டிருப்பவர்கள். இவர்கள் சொல்லுகிறார்கள் என்ற கவலை தான் இன்றைக்கு கவர்னருக்கு இருக்கிறது. நாடு வளர்ச்சியோடு இருக்கணும், நாடு இன்னும் மேலே உயரணும், வெளிநாட்டு நிலைமையை விட நம்ம அதிகமாக உழணும்னு சொல்லி ஒருத்தர் ராத்திரி போகிறார், ஒருத்தர் உழைச்சிக்கிட்டு இருக்காரு. மரியாதைக்குரிய நம்ம பிரதமர் அவர் ஒரு பக்கம் உழைக்கிறாரு. எப்பயுமே கூட்டு இருந்தால் யூனிட்டி இஸ் தி ஸ்ட்ரென்த்து, ஒற்றுமை தான் வலு. அந்த ஒற்றுமைங்கிற வலு இருக்கிற போது நீங்கள் தான் ஆரம்பித்து வைப்பீங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, சில நாடும் சில மாநிலங்களும் ஆரம்பிச்சுருவாங்க. ஆகவே துவக்கத்திலேயே அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதனால தான் கவர்னர் அதை சொல்கிறாரு. அது மற்றபடி தமிழ்நாடுன்னு சொல்கிறதுல தப்பே இல்லை. சொல்லுவர்கள் யார் என்பது தான் கவலை அவருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. நாடாளுமன்ற தேர்தலில் நிலைப்பாடு என்ன, கூட்டணியால் தனித்து போட்டு? இல்லை, நாங்கள் வந்து ஒரு காலத்தினுடைய கட்டாயத்தால் நான் இப்போது எந்த ஒரு கட்சியின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறனோ அங்கு சென்றேன். அதே சமயத்தில் எங்கள் கொள்கையெல்லாம் தேசம் நாடு, நாட்டு ஒற்றுமை, நாட்டு வளர்ச்சி அதுதான். ஆக எங்களுக்கு ஒரு தேசிய பார்வை இருக்கிறது. நாங்கள் வந்து ஒரு மாநில கட்சியோடு இனி இருக்க போவதில்லை. முதல்லையுமே ஆரம்பத்திலேயே கூட 2014 இந்த தொகுதியில் நான் தேசிய கட்சியோடு தான் இருந்தேன், பிஜேபியோடு தான் இருந்தேன். ஆக இது வழி மாற்றம் மாறிவிட்டது, காலத்தின் சூழ்நிலை அது. நாங்கள் இனிமேல் ஒரு தேசிய கட்சியோடு தான் இருப்போம் என்பது நிச்சயம் முடிவெடுத்திருக்கிறோம். அதுதான் எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடும். உதயநிதி ஸ்டாலினுடைய செயல்பாடு பார்க்கணும். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி முத சொன்னோம், நாங்கள் தான். என் கொள்கை என்ன தெரியுமா? குடும்ப ஆட்சி ஆற்றப்பட வேண்டும், இலவசங்கள் தவிர்க்கப்பட வேண்டும், சாராய கடைகள் மூடப்பட வேண்டும், யாரும் 2 முறைக்கு மேல் பதவியில் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லி ஆரம்பத்தில் நாங்கள் தான் சொன்னோம். அது கொள்கையில் ஒன்று. அது நாங்கள் வந்து இப்போதான் சொன்னதில்லை. இன்றைக்கி வந்து இல்லைன்னா ஒரு மன்னராட்சி மாதிரி, மன்னராட்சின்னா கூட எனக்கு என்ன தோணுதுன்னா, மன்னர்கள்லாம் அவ்வளோ ஈஸியாக நாட்டை ஆண்ட முடியாது. இன்றைக்கி மன்னராக இருப்பான், நாளைக்கு பிள்ளைகள் முதற்கொண்டு குடும்பத்தில் அத்தனை பேரும் வேறு நாட்டு மன்னன் வரும்போது ஒரே நாளில் குடும்பத்தையும் அழித்து தரமட்டமாக்கி நான் அவனை பரிதாசி ஆக்கிட்டு போயிடுவான். எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அதில். ஆனால் இந்த சிஸ்டம் இருக்க இவங்க தொடர்ந்து அப்படியே வர்றது, அவங்கள வச்சுக்கிட்டே நானும் நீன்னு கீழே போகிறது, அது நாட்டுக்கு நல்லதல்ல. இது ஒரு முன்னுதாரணம். இவங்க எதை செஞ்சாலும் இவங்க செய்கிற அத்தனையுமே மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது. அதுதான் ப்ராப்ளம். இப்போ மற்ற மாநிலங்களுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா
முழுக்க முழுக்க எங்கே இதை ஆரம்பித்தாங்க? இன்றைக்கி ஊழல் லஞ்சம்னு சொல்கிறோம் இல்லையா, அது எங்கே ஆரம்பிச்சது? நம்ம தான் விதை போட்டோம். விதை போட்ட உடனே எல்லாரும் எல்லாம் ஆந்திரா வரைக்கும் பரவி போச்சு. இப்போ கேரளாவில் இல்லை, மற்ற மாநிலங்கள் இல்லை, நம்ம தடுக்கவும் முடியல. அந்த அளவுக்கு மக்கள் இன்றைக்கி வந்து என்ன செய்கிறாங்க, பணம் கொடுத்தா தான் ஓட்டு அப்படி நிலைமைக்கு வந்துட்டாங்க. நான் இப்போ சொன்ன மாதிரி 180 கோடி ரூபாய் செலவு செய்து என் தொகுதிக்கு 1500 மாணவர்களை படிக்க வைக்கிறேன். ஏதாவது ஒரு தனி மனிதன் சொந்த பணத்திலிருந்து 1800 செலவு பண்ணுவோன்னா நான் என்ன இங்கிருந்து என்ன 4 MP தொகுதி வாங்கிட்டு போகிறேன்? இல்லை, ஆக ஒரு நன்மை மக்களுக்காக உதவி செய்யணும் இடத்துல தர்ம சிந்தையில் நான் செய்கிறேன் அதை. அதனால் இந்த ஓட்டுக்கு பணங்கிறதெல்லாம் ஆரம்பித்தவர்கள் இந்த மகாஜன் தான். அதனால் இதை பார்த்து மற்ற சில நாளும் பார்க்கறாங்க. அதில் நல்லதில்லை ஒரு நீங்கள் நிருபர்களும் கொஞ்சம் சூழ்நிலையை அனுசரித்து பண்ணணும். அவர் ஒரு சின்ன வயசில் ஒரு பெரிய பதவிக்கு வந்திருக்கார், மிக சிறந்த அறிவாளி. அவர் இல்லைன்னா இன்றைக்கி எதிர்கட்சியும் இல்லாத மாதிரி போயிருக்கும். திறமையானவர், கையில் அத்தனை டேட்டாவும் வச்சுருக்கார். ஒரு IPS வரைக்கும் படிக்கதான் லேஸ் இல்லை. அத்தனை டேட்டாவும், எந்த வரலாறுகளும் டேட்டாஸும் சயின்ஸ் பூரா வச்சுருக்கார். எந்த கேள்விக்கும் பதில் சொல்கிறார். ஆனால் சொல்லும்போது நீங்கள் இப்போ கேட்குறீங்க, எவ்வளோ அமைதியாக இருந்து கேட்குறீங்க, சரியா? என் லெவலுக்கு இவ்வளோ தான் வர்றீங்க. இதே அவர் லெவலுக்கு இருக்கிற அத்தனை வர்றான், 50-100 டிவி வந்துடுறான், வந்துருச்சு ஜெயின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். அவருடைய சூழ்நிலை, அவருடைய கட்சியில் சில பிரச்சனைகள் இருக்கிறது, அந்த பிரச்சனைகளில் அவர் ரொம்ப சிரமத்தில் இருக்கார். இந்த நேரத்தில் போட்டி போட்டுக்கிட்டு சில கேள்விகள் கேட்பது என்பது முறையல்ல. நான் குறிப்பாக எங்களோட பேசக்கூடாது. இப்போ அமைதியாக இருக்கிறீங்க, கேள்வி கேட்குறீங்க, பதில் சொல்கிறேன். நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி இன்னொருத்த அவருக்கு பின்னாடி அடுத்தவன்னா யார் அவங்களுக்கு சூழ்நிலை, அப்படி சூழ்நிலை மாறி போகுது. மற்றபடி ஒரு தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு சிறந்த தலைவர் இப்போது இருக்கிறார், இதில் BJP-யில். அதனால் அந்த நிகழ்ச்சி நாங்கள் எதிர்பாராத நிகழ்ச்சி. அது தவறான நிருபர்களுடைய அந்த தேவையில்லாத அழுத்தத்தால் வந்த நிலைமை.